இன்றைய நாளுக்குரிய வேத பகுதி மார்க்கு 4 அதிகாரம் வசனங்கள் 10 இருந்து 29 வரை மார்க்கு 4 அதிகாரம் வசனங்கள் 10 இருந்து 29 வரை இன்றைய வேத பகுதியில் 4 பிரிவுகளை நாம் வாசிக்கலாம். முதலாவது ஓமைகளின் நோக்கம், இரண்டாவது விதைப்பவர் ஓமையின் விளக்கம், மூன்றாவது விளக்கு ஓமை, நான்காவது முளைத்து தானாக வளரும் விதை ஓமை. முதற் பகுதி ஓமைகளின் நோக்கம் வசனம் 10 இருந்து 12 வசனம் வரை. தம் இரையாட்சி நற்செய்தியை தெளிவாக விளக்குவதற்கு இயேசு பல ஓமைகளை பயன்படுத்தினார். அதாவது அன்றாட வாழ்வில் மக்கள் சந்திக்கும் நிகழ்ச்சிகளையே அவர் மேற்கோள் காட்டி பல சிறந்த உண்மைகளை அவர்களுக்கு வழங்கினார். ஓமைகள் மக்கள் வாழ்வுக்கு தேவையான சிறந்த சிந்தனைகளாக மாறின. ஆனால் ஒரு சிலருக்கு, அதாவது இயேசுவை தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருந்த பரிசேயர் போன்றவர்களுக்கு, அவர் கூறிய ஓமைகள் கண்டன குரலாக ஒலிக்கும் கதைகளாக மாறிவிட்டன. கதைகளின் செய்தியை அவர்கள் ஏற்காததற்கு காரணம் இவற்றை கூறிய இயேசு அவர்களை வெறுத்தார் என்பதே. ஆனால் தம்மை ஏற்காதவர்கள் மனம் மாறி மன்னிப்பு பெறாமல் இருக்கத்தான் இயேசு இந்த ஓமைகளை கூறினாரா என்ற ஐயமும் நமக்கு ஏற்படும். வசனம் மார்க்கு 4:12 வசனம் படி. ஆனால் இதற்கு மேற்கோளாக நாம் எசையா 6:9-10 வசனத்தை பார்க்கும்போது கடவுள் இத்தகைய சூழலை, இத்தகைய மனிதர்களை எவ்வாறாக கருத்தில் கொள்கின்றார், அன்பு பாராட்டுகின்றார், கரிசனை கொள்கின்றார் என்பதையும் நாம் அறிய முடியும். ஒரு கடினமான அறிவுரையின் பின்னணியாக இது புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அவர்கள் கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறி குணமடையாலும் இருக்கும்படிக்கு இந்த மக்களின் இருதயத்தை கொழிப்படைய செய்ய, காதுகள் மந்தமடைய செய்ய, கண்கள் மூட செய்ய என்று கடவுள் இசையாவுக்கு அறிவுரை கூறியதை நாம் வாசிக்கின்றோம். இந்த கடினமான அறிவுரையின் கருத்து தான் என்ன? இதில் நாம் ஒரு இலக்கிய வடிவை பார்க்க வேண்டும். அதாவது தவறு செய்து கொண்டிருக்கும் தன் மக்களை அத்தவறுகளிலிருந்து நிலைத்திருக்கும்படி கோபமாக ஆவேசமாக கூறுகின்ற ஒரு பெற்றோரின், ஒரு தாயினுடைய தன்மையை பார்க்கலாம். அப்போதாவது அவர்கள் அவற்றை விட்டுவிடுவார்களா என்று எதிர்பார்க்கும் ஒரு தாயின் கரிசனையான மொழிக்கு ஏற்றதாக இவ்வார்த்தை அமைகின்றது. இரண்டாவது பகுதி விதைப்பவர் ஓமை விளக்கும். ஓமையின் பொருள் இதுவே. இயேசுவின் வாழ்க்கையிலே ஓமையின் பொருள் வெளிப்படுகின்றது. பலர் அவரது வார்த்தைகளை மிகவும் ஈடுபாட்டோடு கேட்டனர், பின் சிறிது சிறிதாக நழுவினர். ஒரு சிலரோ அவரோடு நிலைத்து நின்றனர். இன்றும் வசனமாகிய விதை நிலமாகிய நம்முடைய இதயத்தில் விதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த விதை அதற்குரிய பலனை 100 ம் 60 ம் தருகின்றதா? அல்லது வழியருகே விதைக்கப்பட்ட விதை போல, பாறை அருகே விதைக்கப்பட்ட விதை போல, அல்லது முச்செடியினிடையே விழப்பட்ட விதை போல, வசனமாம் நம்முடைய இதயத்திலிருந்து கஷ்டமான சூழல்கள், கவலைகள், உலக இச்சைகள் வரும்பொழுது அந்த வசனம் எடுபட்டு போகின்றதா? சிந்திப்போம். திருமறை தெளிவாக இறுதி அறுவடை பற்றி கூறுகின்றது. இறுதி அறுவடை இன்னும் தொடர்ந்து நடக்கின்றது. நீதி, அமைதி, மகிழ்வு சமுதாயத்தில் ஓரளவாவது நிலவும் போதுதான் இறையாட்சி அங்கு உள்ளது என்னும் திண்ணமாக கூறலாம். எனினும் கிறிஸ்து இவ்வுலகிற்கு வந்து 2000 ஆண்டுகள் ஆன பின்னும் இறையாட்சியில் நிறைய அமைதியும் நீதியும் இன்னும் மக்களுக்கு கிடைக்கவில்லையே என்னும் வியப்பும் வேதனையும் அடைய வேண்டியிருக்கிறது. இறைவன் இருக்கும் இடத்தில் இறையாட்சி இருக்கும். எங்கெல்லாம் கடவுளை தாயாகவும் தந்தையாகவும் பிறரை சகோதரர் சகோதரிகளாகவும் ஏற்று நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தின் பிள்ளைகள் என்று உணர்ந்து செயல்படுகிறோமோ அங்கெல்லாம் இறையாட்சி இருக்கின்றது. மனிதர்கள் எங்கெல்லாம் கடவுளுடைய சாயலாக மதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் மனிதர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுகின்றது. எங்கெல்லாம் தொடக்கத்து சொல் வாழ்வை கூடிய மற்றும் நாம் பின்பற்றுகின்றோமோ அங்கெல்லாம் இறையாட்சி எனும் விதை முளைத்து வளர்ந்து பயன் தந்து கொண்டே இருக்கின்றது. நம்முடைய கிறிஸ்துவம், நம்முடைய திருச்சபை, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை இப்படிப்பட்ட முளைத்து பயன் தருகின்ற வாழ்க்கையாக இருக்கின்றதா? சிந்திப்போம். 3வது பகுதி விளக்கு ஓமை. வசனமாகிய ஒளி நமது இதயத்தில் நற்செய்தி சுவிசேஷத்தின் வழியாக ஏற்றப்பட்டு இருக்கின்றது. ஒளி
இயற்கையாகவே இருளை ஒளிர செய்வதோடு ஒருவர் பார்ப்பதற்கு உதவுவது போல கிறிஸ்துவின் ஒளி வசனமாகிய ஒளி விசுவாசிகளின் இதயத்தில் பிரகாசிக்கின்றது. மேலும் தேவனுடைய ராஜ்யத்தின் பரலோக யதார்த்தத்தை பார்க்க நமக்கு உதவுகின்றது. உண்மையில் மற்றவர்கள் நற்செய்தியின் உண்மையை காணவும் பாவம் மற்றும் ஏமாற்றத்தின் குருட்டுத்தன்மையிலிருந்து விடுபடவும் கிறிஸ்துவின் ஒளியை தாங்குபவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதனைத்தான் இந்த ஓமை நமக்கு சொல்லுகின்றது. நம்மில் ஏற்றப்பட்ட இந்த ஒளி நமக்குள்ளே மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா, அல்லது நம்மில் ஏற்றப்பட்ட இந்த ஒளி மலை மேலே ஏற்றப்பட்ட விளக்கு தண்டின் மேலே ஏற்றப்பட்ட விளக்காக மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதாக வெளிச்சம் அளிப்பதாக இருக்கின்றதா? நமக்கு வழங்கப்பட்டதை நாம் பகிர்கின்றோமா? 4வது பகுதி, முளைத்து தானாக வளரும் விதை ஓமை. முளைத்து தானாக வளரும் ஓமையில் இறையாட்சியின் வளர்ச்சி எந்த ஆரவாரமும் இல்லாமல் அமைதியாக நடைபெறும் என்றும், இந்த வளர்ச்சியை வழிநடத்தி இறுதியில் அறுவடை செய்பவர் இறைவன்தான் என்றும் அறிவிக்கப்படுகின்றது. கிறிஸ்துவின் வருகைக்குரிய அடையாளங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற நாம் விரைவில் இத்தகைய இருளில் இருக்கின்ற மக்களுக்கு கிறிஸ்துவின் வசனத்தின் வெளிச்சத்தை விரைவாக கொண்டு சேற்று இருளில் உள்ள மக்களை வெளிச்சத்துக்கு நடத்த நாம் முயற்சி செய்வோம். கர்த்தர் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.